வணக்கம் மக்களே. ஃபைவ் ரூல்ஸ், டாப் ஃபைவ் ரூல்ஸ் டு கிரியேட் தம்னைல்ஸ் தட் டு கெட் மோர் வியூஸ். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது டாப் ஃபைவ் ரூல்ஸ் டு கிரியேட் தம்னைல்ஸ் தட் டு கெட் மோர் வியூஸ். அதாவது ஐந்து டாப் ரூல்ஸ் இது தம்னைலை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், அப்படின்னா நம்பர் ஒன், யூஸ் எமோஷன்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ் இன் தம்னைல். அதாவது நம்முடைய முகத்தோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்னைலில் போடுற உங்களோட இமேஜ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ, நம்மளோட தம்னைலில் என்ன விஷயங்கள், சந்தோஷமான விஷயம் சொல்கிறோமா, சேடான விஷயம் சொல்கிறோமா, ஆங்கரான விஷயம் சொல்கிறோமா, அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆங்கர். இப்படி பார்க்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹாப்பினஸ், சந்தோஷமாக சொல்கிற விஷயம், ஹாப்பியாக இருக்கிற விஷயத்த சொல்கிறது, ஹாப்பியான ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். அது மாதிரி டிஸ்கஸ்ட் சே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். ஃபியர், பயம், நம்ம வந்து பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும், பயப்படுற மாதிரி ஒரு இமேஜை அங்கே போடணும். சர்ப்ரைஸ், ஓ இஸ் இட் அப்படின்ற மாதிரி சர்ப்ரைசிங்கான ஒரு இமேஜை கொடுக்கணும். சேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ், சேட்னஸ் இமேஜ். அந்த மாதிரி இந்த எமோஷன்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் உங்களோட தன்மையில். ஒரு சார் ஹாப்பினஸ் அப்படிம்பா இல்லையா, அந்த மாதிரி நம்ம முகம் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, வேறு விஷயம். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் வந்து எ பர்சன் ஆன் ரைட் டெக்ஸ்ட். அதாவது ஒரு உங்களோட ஃபோட்டோ போடுறீங்கன்னா அந்த ரைட்டு, அதாவது உங்கள் பர்சன் ஆன் ரைட்டு, டெக்ஸ்ட் ஆன் த லெஃப்ட்டு இன் யுவர் தமிழ், அதாவது இடது பக்கம், இடது பக்கம் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டும் ரைட் சைடில் உங்களோட இமேஜும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து செகண்ட் தாட். என்ன எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்வேஸ் வந்து ஃபோட்டோ இதை பார்க்கும்போது இமேஜ் ரைட்டில் தான் பார்ப்போம். அதனால் ரைட் வியூவில் உங்கள் இமேஜும் லெஃப்ட் சைடில் டைட்டிலும் போட சொல்கிறாங்க, அதாவது உங்களோட தம்னைல. ஓகே, மூன்றாவதாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஐஸ் ஆன் யுவர் தம்னைல்ஸ், யூஸ் ஐஸ் ஆன் யுவர் தம்னைல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு வீடியோவை பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களோட கண் வந்து கேமராவை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். கேமராவை பார்த்தோன்னா நமக்கும் வந்து நமக்கும் நம்ம பேசுகிறவங்களும் நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் உள்ள கான்டாக்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு கேமரா எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ இட் ஈஸி டு ரீட் ஃபான்ட்ஸ் இன் யுவர் தமிழ். அதே மாதிரி ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ போடுறீங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், அதாவது படிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு மொபைல் கண்டென்ட்லேயோ இல்லை யூடியூப் டெஸ்க்டாப்லேயோ போடுறீங்க, ஆனால் அந்த லெட்டர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப கசகச்சன்னு ஒரு மாதிரி டிசைன் டிசைனாக போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. மக்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பெருசாகவும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற ஒரு ஃபாண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களை ரீச் ஆகிறதுக்கு, ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் நான்காவது பாயிண்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஐந்தாவது பாயிண்ட், அதாவது டிசைன் யுவர் தம்னைல் ஃபார் மொபைல். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம சைட் லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி பெருசாக இமேஜை போடுவோம். பட் அது ஒரு இமேஜை வந்து ஒரு பிளான் பண்ணாமல் போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம யூஸ் யுவர் மொபைல், அதாவது டிசைன் யுவர் தம்னைல் ஃபார் மொபைல் அப்படின்னு. அதாவது உங்கள் மொபைலில் நம்ம வீடியோ பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தம்னைலையும் ஃபோட்டோவையும்
இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அது தம்ப்னெயில் இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களோட விசிட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட வீடியோவை பார்த்தாலும், உங்களோட இமேஜை பார்த்த உடனே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த டாப் 5 டிப்ஸ் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களோட யூடியூப்பை ஈஸியாக அடுத்தவங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நிறைய நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்டருந்து. அந்த கமெண்ட்ஸுக்கு நிச்சயமாக நிறைய ஆன்சர்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். கண்டிப்பாக அதை உங்களுக்கு சொல்லுவேங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நான்.